ஜடாநனம் குங்குமரக்தவர்ணம் மகாமதம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ஸசூர்ணம் சுரசஞ்ஞநாதம் குகம் ஷடாகம் சரணம் பிரபத்தே வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரன் தான் டாக்டர் மகேஷ். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வரும்பொழுது இறைவனுடைய நாமத்தை சொல்கிற வழக்கங்கள் உண்டு. ஒரு சமயம் ராமர் சீதா பிராட்டியை மீட்பதற்காக ராமா பாலம் கட்டி கொண்டிருக்காங்க. அப்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், அவர் அந்த ராம பாலம் கட்டுறதுக்காக பெரிய பெரிய கல்லை எடுத்து ராம ராமன்கிற நாமத்தை சொல்லி அந்த கல்லை போடுற, கல் மிதக்கிற. சனீஸ்வர பகவான் வரார் ஆஞ்சநேயர்கிட்ட, நான் என்ன பண்ண போகிறேன், உங்களை பிடிக்கிறதுக்குண்டான நாடிகை எனக்கு வந்து கொடுத்து நான் உங்களை பிடிக்க போகிறேன்னு சொல்கிறார். ராமரை வேண்டிண்டு ஆஞ்சநேயர் சொல்கிறார், நான் வந்து இந்த பாலத்தை கட்டின்னு இருக்கேன், அதுக்கப்புறம் சீதையை மீட்டதுக்கப்புறம் என்னை பிடிச்சிக்கோங்கோ அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்கிறார். சனீஸ்வரர் சொல்கிறார், கிடையவே கிடையாது. ஒரு ஏழு மாதம், ஒரு ஏழரை மாதம், அப்படி இல்லைன்னா ஒரு ஏழரை நாடிகையாவது உங்கள் வேரில் உட்காந்துடுறேங்கிற. சரி, ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் சொல்கிறார். சனீஸ்வரர் யோசிக்கிறார், இவர் மிகப்பெரிய பலசாலி, இவருடைய பலம் பூரா பார்த்துட்டேன்னா அந்த தோளில் தான் இருக்கு. ஆஞ்சநேயருடைய தோளில் தான் பலம் ஜாஸ்தி. எவனொருவன் மிகுந்த பலத்தில் இருக்கிறானோ அவனுக்கு எந்த இடத்தில் பலம் என்று தெரிந்து கொண்டு சனீஸ்வரர் அதை முடக்குவார். அதுதான் அவருடைய யதார்த்த குணாதிசயங்கள். ஒருத்தருக்கு பாசம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பாசத்தை கொண்டு அவரை ஏழ்ற சனி காலத்தில் பாதிப்பார். ஒருத்தருக்கு செல்வத்தின் மேலே ஆசை இருந்ததுன்னா அதன் மூலமாக அவங்கள பாதிப்பார். ஒருத்தருக்கு வீடு மேலே ஆசை இருந்ததுன்னா அந்த வீட்டில் பிரச்சனையை கொடுப்பார். இது போன்ற சில வேலைகளை செய்யக்கூடிய சனீஸ்வரர் என்ன பண்ணுறார், ஆஞ்சநேயருடைய தோளில் போய் உட்காந்துட்டார். ஆஞ்சநேயர் எப்பவும் போல் ராம நாமத்தை சொல்லி அவருடைய வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி, சரி பெரிய கல்லா எடுப்போமே, நம்ம இப்படியே சின்ன சின்ன கல்லாக எடுத்துகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதுலையே மிகப்பெரிய பாறையை தூக்குறார். தூக்கினோன்னா தலைக்கு மேலே வைக்கலாமா, சரி வேண்டாம் நம்ம தோல் பட்டையில் வச்சு விடலாமேன்னு சொல்லிட்டு தோல் பட்டையில் எடுத்து வச்சு விட்டார். வச்சோன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கிற சனீஸ்வரருக்கு அழுத்தம் தாங்க முடியல, ஐயோ 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 ஐயோன்னு கத்துறார். அந்த பாறாங்களில் தூக்கி கடலில் போடுறார். திருப்பி அடுத்து அதை விட பெரிய பாறாங்களில் தூக்கி இந்த ஷோல்டரில் கொண்டு போய் வைக்கிறார். சனீஸ்வரர்னால் தாங்க முடியல, உட்கார முடியல. இந்த பாறாங்களில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இறங்கி போயிடணுமேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு இறங்கி விடுறார். ஆஞ்சநேயர் ராம ராமன்னு சொல்லி அந்த பாறாங்களில் போட்டுவிட்டு திருப்பி, சனீஸ்வரரே உங்களுடைய ஏழரை நாழிகை அல்லது ஏழு மாதம் முடிஞ்சு கொடுத்தா ஏறணுன்னு இறங்கிட்ட மாதிரி தெரிகிறதே அப்படின்னு கேட்டேன். அப்போது சொல்கிறார், நான் இதுவரைக்கும் யாரையும் பிடிக்காமல் விட்டதில்லை, அப்படி பிடித்தேன் அப்படின்னு சொன்னால் அவளை படுத்தாமல் விடமாட்டேன், ஆனால் என்னமோ உன் மேலே ஏறி உட்காந்தோன்னே அந்த பாறாங்களில் வச்சோன்னே என்னால் தாங்க முடியல என்னன்னு கேட்கும்பொழுது அப்போ சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை, எவரொருவர் பக்தி ஸ்ரத்தையோட ராம நாமத்தை ஜபிக்கிறாளோ, ராம 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 அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறாளோ அவளுக்கு பாதகங்கள் வராது, கஷ்டங்கள் போயிடும். அவர் எல்லாத்திரையும் ஸ்ரீகாரம் பண்ணிப்பார், அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறார். அதே போன்று ராமநாமத்தை ஜபித்தா நம்மளுடைய பாபங்கள் போகும், எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நம்மளை விட்டு போகும்னு சொல்லி ராம ராமங்கிற நாமத்தோட இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 22/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி. 7:27 வரை பின்பு விசாகம். இன்றைய திதி ஏகாதசி. 3:53 வரை பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சர்வ ஏகாதசி, பெருமாள் ஆலயத்துக்கு சென்று நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயணங்கிற நாமத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். நரசிங்கமூர்த்திய பிரார்த்தனை பண்ணிக்கிறது நமக்கு எப்பேற்பட்ட சத்ருக்கள் இருந்தாலும் போதும். லக்ஷ்மி நாராயணனை பிரார்த்தனை பண்ணுறது மகாலட்சுமியினுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான சர்வ ஏகாதசி பொருந்தினது. இன்னைக்கு 7:27 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் வந்துடுறது, அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடையது. சுவாதி நட்சத்திரம் மருந்து கடை வச்சுருக்காங்க, அவளுக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். அதே சமயத்தில் வெளிநாடு பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, எமிரேட்ஸ் யுஏஇ பிரயாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அங்கே வேலையில் இருந்துட்டு இருக்கிறவா, வேலைக்கு தேடின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையாக இருந்துருக்கும். இன்னைக்கு அப்பேற்பட்ட சுவாதி நட்சத்திரம் எதையும் ஆக்கர்ஷணம் ஈர்க்கக்கூடியது, தடைகள் இல்லாதது, தோஷம் இல்லாதது. இந்த நட்சத்திரத்துக்கு அப்பேற்பட்ட அற்புதம் கொண்டதாக இருந்துருக்குன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான நட்சத்திரம், நட்சத்திரத்திற்குண்டான பலாபலன்களை தெரிஞ்சுட்டோம். இந்த நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இன்றைய ராசி பலாபலன்களில் பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கு முக்கியமான பிரயாண விஷயங்கள், முக்கியமான காரியங்களை ஓரிரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். பரணி கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லியிருப்பேன், சில விஷயங்கள்லாம் மனசில் யோசிச்சுட்டே இருப்பேன். பரணி கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவா தொழில் ரீதியாக நம்ம முன்னேறி ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், ஆரோக்கியம் பெருக்கணும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், நிறைய இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பள் வேண்டிப்பள், அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக நடக்கும். அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முடிந்த வரைக்கும் எல்லா காரியங்களையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேல் அமோகமான வெற்றிகள் உண்டு. சில நிமிஷங்களில் சில பேரும் நம்ம ரொம்ப பிரியமாக இருந்தாலும் அவாகிட்ட பேசாது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு வரவுகள் உண்டு, வராக்கடன்கள் வந்து தீரும். அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்குவா, கிரானைட் சம்பந்தமாக, ஜெம்ஸ்டோன் சம்பந்தமாக, கேட்ரிங் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்குவா, திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலாபலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு சில காரியங்கள்லாம் யதார்த்தமாக தாமதமாக நடக்கும். அந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டோம்னா தப்பே கிடையாது, இது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஸ்பீடாக இருந்தாலும் அந்த ஸ்பீடு கேட்குற மாதிரி வராது. சில விஷயங்கள்லாம் அவங்களால முடியாதுன்னு தெரியும் போது அவட்ட அந்த வேலையை கொடுக்கறதோட நீங்கள் அந்த காரியத்தில் முயற்சி பண்ணி நீங்கள் செயல்பட்டலைன்னா நிச்சயம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி கூட அப்பப்போ பிரச்சனைகள் வரும், கொஞ்ச நேரம் மாற்றங்கள் ஏற்படும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. எதிர்பார்த்த பணவரவுகள் தேடி வரும், கொஞ்சம் உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, துர்கை வழிபாடு விசேஷ பலனை தரும். அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம். மிதுனராசி நேயர்களே, நிறைய வரவுகள் உண்டு, அதற்கேற்றாப்போல செலவுகளும் இருந்துருக்கும். வரா கடன்கள் வந்து தீரும். சில கடன் உபாதைகள் அப்பப்போ யார்ட்டேனா வாங்கியிருந்தா அவள் அவங்கக்கிட்ட கேட்பா, இல்லை திடீர்னு யாராவது ஹெல்ப் கேட்பா, பண்ண முடியாத யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கோம், வழக்கறிஞர்களுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிச்சுட்டுருக்கோம், நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவாளுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். மிதுனராசி அன்பர்கள் தாய் தந்தையர் சொல்லை தட்டாத சில காரியம் பண்ணுவேல், அதோடைய விளைவுகள் அப்படிங்கிறது நல்ல விளைவுகள் இப்போ தெரியாது, பின்னாடி புரியும். நான் அம்மா அப்பா சொன்ன விஷயத்தை பண்ண இன்றைக்கி நன்னா இருக்கேங்கிற சந்தோஷத்தோடு இருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். வீடு வாடகைக்கு போகிறது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறுறது, சட்டுன்னு என்னை காலி பண்ண சொல்லிவிட்டு அதனால் நான் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு யோசனையில் ஏதேனும் ஒரு இடம் வாங்கணும், அப்படி இல்லைன்னா லீஸுக்கு நம்ம போகணும்னு சொல்லி அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறவாளுக்கு அற்புதமான பலன்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு இருக்கிறவா ரொம்ப நாளாக சிகிச்சை பெற்று இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகி திரும்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு கடனுக்காக அதீத வட்டி கொடுத்து கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறதும், யாராயினும் உங்களை பற்றி எதிர்த்து பேசினா திருப்பி அவாட்ட சண்டை போடுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான
அதிருஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேயர்களே, நிறைய அசதிகரம் இருக்கும், இன்னைக்கு பிரயாண அலைச்சல்கள் இருக்கும். யாராவது ஒரு நம்பி ஒரு பிரயாணம் பண்ணுவேல், சப்போஸ் அவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவ்வளோ தூரம் வந்துவிட்டமேன்ற ஒரு பிரயாண அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு, ஆனால் மற்றவாளை விட்டு சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. சிம்மராசி அன்பர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, சினிமா சம்பந்தமான துறைகளில் தயாரிப்பாளராக இருந்துருக்கா, டைரக்ஷனில் இருந்துருக்கா, கொடியோகிராஃபராக இருந்துருக்கிறவா, சிங்கராக இருந்துருக்கிறவாளுக்கு, மியூசிஷியனாக இருந்துருக்கிறவாளுக்குலாம் அற்புதமான பலன்கள். புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். அனிமேஷன் படித்தவாளுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நிறைய வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும். சொந்த பந்தங்கள் சில நேரம் மதிப்பாக, சில நேரங்கள் உங்களை எதிர்த்து பேசுவா, முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவேல். எப்படியும் நம்ம ஜெயித்ததுக்கப்புறம் நம்ம பின்னாடி எல்லாரும் வருவா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆன்சைட் சம்பந்தமான எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. சில நேரம் உடல் உபாதைகள், அப்பப்போ அசதிகள், வெளியில் போக முடியாதையும் வேலை செய்ய முடியாதையும் ஆகும். அதையும் மீறி உங்களுடைய காரியத்தை பண்ணி வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் தீரும், மன நிம்மதிகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டானது என் குருவாயூரப்பர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னதை யாரும் கேட்கலை அப்படின்னு சொன்னால் மன வருத்தம் யதார்த்தமாக இருந்துருக்கும். அதுவே வீட்டில் கேட்கல அப்படின்னு சொன்னால் அதை விட வருத்தமாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கும்பொழுது பார்த்துட்டுனா பெத்தவாளை மீறி எடுக்கப்படாது. அது வீட்லேயா இருந்தாலும் சரி, வெளியிலையாக இருந்தாலும் சரி, அவள் சொல்லக்கூடிய விஷயம், அவள் புரியாத சில விஷயம் சொல்லுவாள், அவளை புரிய வச்சு திருப்பி அவாட்டை கேள்வியாக கேட்கறது நல்லது தான். துளாராசி அன்பர்கள் இன்றைக்கி ரொம்ப பிரியமானவா, ரொம்ப அன்பானவா. உங்கள் மீறி ஏதாவது காரியங்கள் பண்ணால் அப்பப்போ உங்கள் மனசு வருத்தப்படும். வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம், தொழில் விஷயம் இதெல்லாம் சமாளிச்சிருவேன். ஆனால் குடும்பத்தில் ஒரு விஷயம்னா வருத்தப்பட்டுன்னு இருப்பேன். இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்களுக்கு தெய்வ பக்தி துணை நிற்கும். அதனால் பெரிய வருத்தம் மனசை பாதிக்காது. எல்லா காரியங்களும் வெற்றி அடையிறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடவே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி, இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துர்கை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களை, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல காரியங்கள் சத்காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். நிறையா விஷயங்கள் பெத்தவா பண்ணுறது தான் குழந்தைகளுக்கு பழகும்னு சொல்லுவாள். பெத்தவா நல்ல விஷயம் பழகினா குழந்தையும் அது நல்ல விஷயம் பழகும். பெத்தவா எதிர்த்து பண்ணினா அதுதான் குழந்தையும் எதிர்த்து பழகுமா. இன்றைய தினத்தில் அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு இனிமேல் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வாழணும், நிறையா விஷயங்கள் மாற்றிக்கணும்னு விருச்சிகராசி அன்பர்கள் நிறையா முடிவு பண்ணுவேன். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு பெருமைகளும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு உண்டான பெருமைகள் உண்டு. அனிமேஷன் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்ருக்கா, கேமராமேனாக இருந்துருக்கிறவா, ரிப்போர்ட்டராக இருந்துருக்கோ, ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுருக்கோ, பத்திரிகையாளராக இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரும். விருச்சிகராசி அன்பர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு சென்றிருக்கிறவாளுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஆர்வமாக பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன். நிறையா விஷயங்கள் மற்றவாளை கேட்டு கேட்டு பண்ணதை விட நீங்களாக ஒரு யோசனையோடு பண்ண எல்லா காரியங்களுக்கும் லாபகரமாக வரும். இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல வெற்றிகளான காரியங்கள் கூடி வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக, ஷேர் சம்பந்தமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவாளுக்கும் அருமையான பலன்கள் உண்டு. தனுராசி அன்பர்கள் சில முடிவுகள் எடுக்கும்போது ஆயிரம் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் இன்றைய தினத்தில் தெளிவான முடிவெடுத்து தெளிவான காரியங்கள் பண்ணுவேன். சில தப்பான விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். இருந்தாலும் உங்கள் மனசு ஒத்துக்காத, நான் சரியாக தான் எல்லா காரியத்தை பண்ணுவேங்கிற நல்ல ஒழுக்கத்தோடு செயல்படுவேல் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு குரு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.
மகர ராசி அன்பர்களே, போட்டி போட்டுண்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சில விடாமுயற்சிகள் மூலமாக காரிய அனுகூல்யமாகும். சில நேரம் நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடியவரும் தொழில் ரீதியான வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. திருமண காரியங்கள் மன திருப்தியை கொடுக்கும். பாதியில் கட்டின வீடை திருப்பி கட்டுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிண்டு ரொம்ப நாளே யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். பேங்க் சம்மந்தமாக இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவேன். ரொம்ப தூரத்து சொந்த யாருக்கா உடம்பு செல்ல யாருக்காவது ஏதேனும் பாதிப்புனா உங்களுக்கு மன வருத்தங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் சில நேரங்கள் யோசிக்கும்பொழுது செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள் இருக்கும். நல்ல பெரியவங்க கிட்ட கேட்டு, வெல்விஷயத்தை கேட்டு, சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கி பல காரியத்தை பண்ணலாம். நிச்சயம் அமோகமான வெற்றிகள் உண்டு. இரும்பு சம்மந்தமான உத்தியோகம், ஸ்டேஷனரி சம்மந்தமாக, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். கிரானைட் கல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, ஜெம்ஸ்டோன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் ஹெச்ஆராக இருந்துருக்கோம், சிஇஓவாக இருந்துருக்கோம், டைரக்டராக இருந்துருக்கோம், ஒரு பெரிய பொறுப்புகளில் வைக்கிறவாளுக்கு சோதனைகள் வரும், ஆனால் சாதனைகள் படைக்கலாம். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அருமையான பலன்கள் உண்டு. ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. சில முடிவுகள் எடுக்கும் பொழுது இறைவனை வேண்டு பல காரியத்தை பண்ணும். அப்பப்போ சில சில பிரச்சனைகள், சின்ன சின்ன தடங்கள் வரும். எல்லாத்துக்கும் வரக்கூடிய அதே விஷயங்கள் தான். வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பாலிடிக்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்துடுவேன். மீனராசி என்பர்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. யாராவது ஏதாவது பேசினா அப்படின்னு சொன்னால் டக்குன்னு முகத்தில் காமிச்சுடுவேன், அவளுக்கு அது மன கஷ்டமும் போடும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மனசில் எதுவும் வச்சுக்கப்படாது. இருந்தாலும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மீனராசி என்பவர்களுக்கு ரெண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, திருத்தணி முருகன் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நிறையா வழக்குகள் இருக்கிறவா, நிறையா பிரச்சனைகள் இருக்கிறவா, அதிலிருந்து வெற்றி பெறுறதுக்கு உண்டான அற்புதமான வழிமுறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளி வேல் சொல்லுவாள், முருகனை வேண்டிக்கிறவாளுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேல் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவே இல்லை மூலம், கந்தன் உண்டு கவலை இல்லை மனமேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எப்பவுமே முருகப்பெருமானை பற்றி சொல்லுவோம். வேல் வழிபாடுன்னு சொல்லுவாள், இந்த வேல் 6 வேல் வெள்ளி வேல், சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வாங்கிக்கோங்க. அந்த 6 வெள்ளி வேலை 6 கலசம், கலசம் முழுக்க விபூதி வச்சு அந்த 6 வேலை வந்து அழகாக கொத்தி வச்சுக்கணும். ஒவ்வொரு வேல்லையும் சந்தனம் குங்குமம், சந்தனம் குங்குமம், சந்தனம் குங்குமம் எடுத்துக்கணும். டெய்லி அரளி புஷ்பத்தை வச்சுக்கோங்க. அரளி புஷ்பத்தை வச்சுட்டு முருகப்பெருமானுடைய அஷ்டோத்திரம், 108 அஷ்டோத்திரம் தான், 108 அஷ்டோத்திரம். அப்படி இல்லைன்னா சரவண பவங்கிற மந்திரத்தை 6 முறை ஒவ்வொரு வேலுக்கும் ஜபிச்சு கொள்வது. முருகப்பெருமான முதல் முகத்துக்கு சத்தியோஜாத முகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கோங்க. அடுத்த முகத்துக்கு வாமதேவ முகாய நமக அப்படின்னு வேண்டிக்கோங்க. மூன்றாவது முகம் அகோர முகாய நமக, சூரனை வதம் பண்ணக்கூடிய மூன்றாவது முகம் இது, மூன்றாவது வேலுக்கு. நாலாவது முகம் தற்புருஷ முகம்னு பேர், யதார்த்தமாக முருகப்பெருமானுடைய முகம் தற்புருஷ முகாய நமகன்னு சொல்லுவோங்க. அடுத்தது ஐந்தாவது முகம் ஈசான முகம், ஈசான ரூபாய நம, ஈசான்னா சிவபெருமானுடைய ரூபமாக இருக்கக்கூடியவர். ஐந்தாவது வேலுக்கு அரளிப்பூவில் அர்ச்சை பண்ணுங்கள். ஆறாவது வேலுக்கு அதோ முகம்னு பேர், அனுகிரகம் செய்யக்கூடிய முகம். அப்படி அந்த 6 வேலுக்கும் 6 விதமான புஷ்பத்தை கொண்டு நான் சொன்ன மந்திரத்தினால அர்ச்சனை பண்ணி முருகப்பெருமானை வேண்டிட்டு தூபம் அல்லது தசாங்கம் காமிங்க. அதேமாதிரி நேவேத்தியம், பழங்களை கட் பண்ணி அதில் கல்கண்டை போட்டு 6 வேலுக்கும் நேவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமி நமஸ்காரம் பண்ணுங்க. அப்படி நமஸ்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி 1 மண்டலம் அல்லது 108 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். அப்படி தொடர்ந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த 6 வேல்களையும் எடுத்து முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் உண்டியலில் போகலாம். அப்படி இல்லை முருக பக்தர்கள் இருந்தால் அந்த முருக பக்தர்களுக்கு அந்த வேலை வந்து கொடுக்கலாம் அவா டெய்லி பூஜை பண்ணுறதுக்காக. அந்த விபூதி இருக்குது பார்த்தங்க, அந்த விபூதியை தினம் தினம் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் தண்ணியை குழைச்சி நெத்தியில் எடுத்துக்கோங்க. இதை பண்ணி பாருங்கள்.
நான் சொன்ன ஆன்மீக தகவல் எல்லா விஷயங்களும் பிரத்யேகமாக உங்களுக்குரியது. இந்த வழிபாடை பண்ணி பாருங்க, எப்பேற்பட்ட மாற்றம் கிடைக்கிறதுன்னு. ஆறு முக வழிபாடு, ஆறு வேல் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவலோட அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் நம மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.